மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை குறிப்பில் புதிய சட்டம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக புதிய சட்டம் குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை குறிப்பில் புதிய சட்டம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் கல்வியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு கொடுத்த பரிந்துரையினுடைய அடிப்படையிலே கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி அரசுக்கு அறிக்கை தயார் செய்து கொடுக்கப்பட்டது எனவும், எனவே அந்த குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையினுடைய அடிப்படையிலே ஒரு தனி சட்டம் இயற்றுவதற்கும் சட்ட முன்வடிவாக அதனை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து அதனை ஒப்புதல் பெற முயற்சி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளாம், புலப்பத்தை புழுத்த வழிகளாம். அரியலூர் மாவட்டம் விக்ரமங்கலம் அருகே நீட் தேர்வு எழுதிய மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்த அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவாண்டா. வந்துட்டாடா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? ஒரு குழந்தை தற்கொலை செஞ்சுக்கிச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நீட் தேர்வு நெருங்க நெருங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். ஏதோ பிளான் பண்றீங்க, புரியுது. என்னடா அமைதியா இருக்கீங்களே, கொஞ்சம் குழம்புனேன். நீங்க பேசின பஞ்ச் டயலாக் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார். என்ன டயலாக்? கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரண, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். தேர்தல் அறிக்கை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா, வந்த உடனே நீட்டை நாங்கள் நீக்கிடுவோம் சொல்ல, நீட்டை நீக்குவதற்கான விளக்கு வாங்குவதற்கான முயற்சியில திமுக நிச்சயம் ஈடு. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அது உங்கள் வாக்குறுதி என்ன ஆகிவிட்டது என்று எதிர்கட்சிகள் கேட்கின்றனர். எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதே கேள்வியை எழுப்புகின்றனர். இதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். கடந்த அதிமுக அரசு நீட் தேர்வை தடுத்திருக்க வேண்டும். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரண. நீங்க சொன்ன பஞ்ச் டயலாக் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். நாடு முழுவதும் வரும் 12ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வருஷம் நீட் ரத்து பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கிட்டா அடுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டு போறாரு. இந்த ஒன்றிய அரசு இப்படித்தான் சார், பாத்தீங்களா? எக்ஸாம் நடத்தி விட்டாங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. பேசாம விட்டுருந்தா கூட இந்நேரம் உருண்டு புரண்டு நீட் தேர்வுக்கு படிச்சிருப்பேன்டா. சேலம் மாவட்டம் மேட்டூரில் இன்று நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நீட் தேர்வு அச்சம் காரணமாக தனுஷ் என்ற மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீட் தேர்வில் பங்கேற்கவிருந்த விவசாயி மகன் நீட் தேர்வு அச்சத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கூழையூர் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு பிறகாவது நீட் தேர்வை ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனுஷின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வு தோல்வி பயத்தால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் மாணவி Thank you.
மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு கோரி பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நினைச்சிருக்கிற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.